தலைப்புச் செய்திகள். அடுத்த 25 ஆண்டுகளில் புதிய இந்தியாவை மேம்படுத்தும் பணியில் இளம் குடிமைப்பணி அதிகாரிகள் முக்கிய பங்களிப்பை வழங்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி. அரசு பணி நிர்வாகத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகளின் மதிப்புமிக்க சேவைகள் மூலம் நாடு வளர்ச்சி அடைந்து வருகிறது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. ரமலான் பண்டிகையொட்டி சூடானில் 72 மணி நேரத்திற்கு போர் நிறுத்தம். வன்முறை குறித்து ஐநா பொதுச் செயலாளருடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆலோசனை. குஜராத் மாநிலம் சோம்நாத்தில் நடைபெற்று வரும் சௌராஷ்டிர தமிழ் சங்கமத்தில் தமிழக கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகள். தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி உள்ளிட்டோர் பங்கேற்பு. தமிழகத்தில் நடுத்தர வகை காவல் நிலையங்களுக்கு பல்வகை கையடக்க கணினி வழங்கப்படும். சட்டப்பேரவையில் காவல்துறை மானிய கோரிக்கைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலுரை. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஹைதராபாத் அணிகள் இன்று மோதல்.